வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். எல்லையில வந்து படைகளை சீனா குவிச்சுட்டு வருது. அதனால இந்திய நிலப்பரப்ப எந்த விலை கொடுத்தோம் பாதுகாக்கணும் அப்படின்னு நம்முடைய இந்திய ராணுவ தளபதிகளுக்கு வந்து இப்போ கட்டளை வந்திருக்கு. அதாவது சீனா சைடில் எந்த பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய நிலப்பரப்பை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு இப்போ புதுசாக கட்டளைகள் வந்திருக்கு. மேலும் சீனா வந்து பார்த்தோம்னா எல்லையில 50,000 வீரர்களை வந்து குவிச்சு வச்சிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்திடலாம். ரெண்டாவது விஷயமா பார்த்தோம்னா முதல் முறையாக ஒன்று கூடி இருக்கிறாங்க இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ். இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எல்லை பகுதியில் பார்த்தோம்னா சீனா வந்து படைகளை குவிச்சிட்டு வருது. அதனால் இப்போ இந்திய ராணுவம் வந்து அலர்ட் ஆகி நாம் பாதுகாத்து வச்சிருக்கோம் இந்திய நிலப்பரப்பை வந்து எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது சீனாவுக்கு அப்படின்னு ஒரு உத்வேகத்துடன் இப்போ இருக்கிறாங்க. அதே போல் இந்திய ராணுவம் இதே நிலையில் இருக்கணும் அப்படின்னும் இப்போ நமக்கு கட்டளை வந்திருக்கு. கடந்த June 15 பார்த்தோம்னா கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியிலையும், சென்ற August 29 கிழக்கு லடாக் பகுதியில் இருக்கும் பேங்காங் சோயரி பகுதியிலும் சீன ராணுவம் வந்து அத்துமீறி ஆக்கிரமிக்க முயற்சி செஞ்சாங்க. அப்போ வந்து நம்மளுடைய இந்திய ராணுவ படைகள் வந்து தக்க பதிலடி கொடுத்து அந்த முயற்சி வந்து தடுத்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் மறுபக்கம் தொடர்ந்து வந்து சீனா ஆக்கிரமிப்பு மனப்பாங்கில தான் செயல்பட்டுட்டு வருது அப்படிங்கறதான் உண்மை. இந்த அடிப்படையில தான் கடந்த 7 இரவு பார்த்தோம்னா சீன ராணுவம் பயங்கரமான ஆயுதங்களுடன் உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில வந்து அமைந்துள்ள இந்தியாவுடைய முன்னோக்கிய நிலைகள்ல ஒன்ன வந்து நோக்கி நெருங்கி வர முயற்சித்தது. அதை வந்து நம்மளுடைய இந்திய படை வீரர்கள் வந்து தடுக்க முயற்சித்த போது நம்மளுடைய இந்திய வீரர்களை பயமுறுத்துறதுக்காக துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு பழியை வந்து இந்தியா மேல போட்டது. மேலும் இந்தியா வந்து கடுமையான நிலைப்பாட்டை எடுத்ததை தொடர்ந்து எல்லையிலிருந்து சீன துருப்புகள் வந்து முகாம்களுக்கு விரைவில் திரும்பி விடும் என கூறி பாசாங்கு செஞ்சது. ஆனால் தொடர்ந்து எல்லையில பார்த்தோம்னா படைகளை குவிச்சிட்டு இருப்பதுனால இப்போ எல்லையில போர் வரும் அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம சீன துருப்புகள் வந்து எந்த தருணத்துல வேணாலும் இழந்த அந்த இடத்தை வந்து மீண்டும் பெறதுக்காக ஏதாவது செய்ய முயற்சிப்பார்கள். அவங்களுடைய நடவடிக்கைகள் உள்ளூர் தளபதிகளால் கண்டுகொள்ள விட்டாலும் மேலிடத்தில் கட்டுப்படுத்தப்படுவதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லையில வந்து சீனா இப்படி அத்துமீறுவதை வந்து சீனாவுடைய உள்ளூர் தளபதிகள் கண்டுகொள்ள விட்டாலும் நம்முடைய இந்திய ராணுவ அதிகாரிகள் வந்து தீவிரமாக அதை கண்காணிச்சிட்டும் அதை தடுத்துட்டும் வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்காங் சோ ஏரியின் வடக்கு கரையில நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் இந்திய ராணுவம் வந்து இங்குள்ள உயரமான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இங்க வந்து சீன துருப்புகள் வந்து அத்துமீற முயற்சித்தால் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும். மேலும் எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம்னா இந்திய படைகள் தயார் நிலையில இருக்கின்றார்கள் அப்படின்னு நம்மளுடைய இந்திய வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் பேங்காங் சோ ஏரியின் வடக்கு கரையில பார்த்தோம்னா Finger 4 அப்படிங்கிற பகுதியில சீன படைகளை குவிச்சிட்டு வந்தாலும் அங்கும் இந்தியா தான் ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இடம் தான் உண்மையான கட்டுப்பாட்டு கோடுகளை அமைந்துள்ள பகுதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் கிழக்கு லடாக் பிராந்தியத்தில் பார்த்தோம்னா இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து நேருக்கு நேராகவே மோதிர பதற்றம் வந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில தான் ராணுவம் மற்றும் தூதரக பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆனா இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முடிவும் இல்லை அப்படிங்கறதா தெரிய வருது. மேலும் பார்த்தோம்னா உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் நிறுத்தப்பட்டு இருக்கும் நம்முடைய கள தளபதிகளுக்கு வந்து நம்முடைய இந்திய ராணுவம் வந்து ஒரு நிலையான அறிவுறுத்தல்களை வந்து வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீன படைகளை வந்து எந்த விலை கொடுத்தும் நமது எல்லைக்குள்ள நுழைவிடக் கூடாது. அதாவது இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சீன வீரர்கள் அத்து மீறினாங்கன்னா அவங்களை அடிச்சு துவம்சம் பண்றதுதான் நம்மளுடைய வேலையை தவிர அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய எல்லை பகுதிக்குள்ள வந்து காலெடுத்து வைக்க விடக்கூடாது அப்படின்னு கட்டளை போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்திய இறையாண்மை நிலத்தை பாதுகாக்கும் போது வீரர்கள் வந்து கடுமையான ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு இந்திய ராணுவம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லை புறக்காவல் நிலையங்கள்ல உள்ள தளபதிகள் வந்து அந்தந்த பகுதிகளில் ரோந்து செல்லும் போதும் அல்லது எந்த ஒரு பணியையும் மேற்கொள்ளும் போதும் கட்டுப்பாட்டை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மேலும் கூடுதல் வலிமையை காட்டக்கூடாது அல்லது அதிகப்படியான சக்தியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நம்முடைய செய்தி நிறுவனம் ஒன்று வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீனா ராணுவம் நம்ம கிட்ட வந்து அப்படி இப்படின்னு சீண்டி நம்மளை வந்து வெறுப்பேத்தும் காண்டாக்கும். அதனால நம்ம சுதாரிச்சு சீனா ராணுவத்தை எந்த வகையில தக்க பதிலடி கொடுக்கணுமோ அந்த வகையில கொடுங்க, கண்டிப்பாக சீனா வந்து எல்லையிலேருந்து அத்துமீற நினைக்கும், அந்த சமயத்தில் நம்ம தக்க பதிலடி கொடுத்தா போதும், அதுக்கிடையில் சீனா வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தோம்னாலே போதும்,
சீனா பயந்து ஓடிடும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை வந்து நம்மளுடைய இந்திய ராணுவ தளபதிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சீன ராணுவம் பார்த்தோம்னா சுமார் 50,000 ராணுவ வீரர்கள் வந்து பீரங்கிகளோட நிறுத்தி உள்ளதாகவும் இப்போ ராணுவ வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சீனா வந்து தனது பகுதியில் சுசூலின் இந்திய பக்கத்திற்கு எதிரே வந்து டேங்கிகள் மற்றும் காலாட்படை போர் வாகனங்களை வந்து சீனா வந்து வரிசையாக நிறுத்தி வச்சுள்ளதாகவும் அவர்கள் ஏராளமான கனரக ஆயுதங்களையும் கொண்டு வந்துள்ளனர் அப்படின்னு நம்மளுடைய இந்திய வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சீனா ராணுவம் என்ன பண்ணியிருக்குன்னா திபேத்தில் வந்து தங்களோட எல்லைக்குள்ள வந்து பயிற்சிகளை நடத்தி வருவதாகவும் கூறப்படுது. ஆனால் அது வந்து எல்லையில் இந்திய பக்கத்தில் பல இடங்களில் வந்து லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை நீண்டுள்ளது அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம கான்செர்டினா கம்பிகளை அமைப்பதன் மூலம் இந்திய ராணுவம் வந்து ரெசாங்லா மற்றும் ரெக்சிங்லா ஆகிய உயரங்களுக்கு அருகே உள்ள பகுதிகளையும் இந்தியா தனது பாதுகாப்பை வலுப்படுத்தி உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் சீன ராணுவம் வந்து இந்திய பாதுகாப்பை மீற முயன்றால் ஏற்படும் விளைவுகள் குறித்து எச்சரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீனா வந்து அத்துமீற முயற்சிச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா அழிவு நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இனிமே நம்ம பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்ல, அடி உதவுற போல அண்ணன் தம்பி உதவ மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டைல்ல வந்து இனிமே சீனாவுக்கு வந்து அடிச்சு உதச்சாதான் அது திருந்தும் அப்படிங்கிற பாணிக்கு இப்ப வந்து இந்தியா வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ரெண்டாவது விஷயமா பார்த்தோம்னா முதல் முறையாக வந்து ஒன்று கூடி இருக்கிறாங்க இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ். அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். சீனாவுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வந்து முதல் முறையாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல ஒத்துழைப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு அது தொடர்பாக வந்து இப்போ பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. இதனால பார்த்தோம்னா இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வந்து முதல் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. மேலும் சீனா வந்து இந்திய எல்லையில அத்துமீறல ஈடுபட்டு வர்ற இந்த நேரத்துல பேச்சுவார்த்தை நடந்திருப்பதனால முக்கியமான பேச்சுவார்த்தையாக இது பார்க்கப்படுது அப்படின்னு இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆன்லைன் வாயிலாக நடந்த இந்த பேச்சுவார்த்தையில பார்த்தோம்னா இந்திய தரப்புல வந்து இந்திய வெளியுறவு செயலாளர் ஹர்ஷவர்தன் வந்து பங்கேற்றாரு. பிரெஞ்சு, ஐரோப்பா மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் பொது செயலாளர் பிரானோயிஸ் டெலாட்ரே மற்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை செயலாளர் பிரான்சிஸ் ஆடம்சன் ஆகியோர் வந்து கலந்து கொண்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில என்ன இருந்தது அப்படின்னா இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியத்துவம் தரப்பட்டது. இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய மூணு நாடுகளுமே ஒருவருக்கு ஒருவர் வந்து வலுவான இருதரப்பு உறவுகளை வந்து உருவாக்குவதையும் அமைதியான, பாதுகாப்பான, வளமான மற்றும் விதிகளை அடிப்படையாக கொண்ட இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உறுதி செய்வதற்கும் மற்றும் அதற்குரிய பலங்களை வந்து ஒருங்கிணைக்கும் நோக்கத்துடனும் இந்த அதிகாரப்பூர்வமான கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் இந்த உரையாடலை நடத்த மூன்று நாடுகளும் ஒப்புக்கொண்டன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல பொருளாதார மற்றும் யுக்தி சார்ந்த சவால்களை மற்ற நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்தும் மூன்று தரப்பினரும் விவாதிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா கொரோனா தொற்று நோய் மற்றும் உள்நாட்டு நெருக்கடியை சமாளிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா பேங்காங் சோ வடக்குல வந்து சீன படைகள் வந்து கூடுதலாக படைகளை குவிச்சிட்டு வருவதாக இப்போ தகவல்கள் வந்திருக்கு. அதுவும் இந்தியாவுக்கு சவால் விடும் நிலையில வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தோம்னா கிழக்கு லடாக் பகுதியில பேங்காங் சோ ஏரியின் பகுதியில இருக்கும் தெற்குல வந்து சீன ராணுவம் கடந்த வாரம் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிச்சாங்க. இந்த நிலையில தான் வடக்குல வந்து ஃபிங்கர் த்ரீல நோமேன்ஸ்லான்னு சொல்லப்படுற பகுதியில வந்து சீன ராணுவம் அதிக அளவுல வந்து படைகளை குவிச்சிட்டு வருவதாக இந்திய ராணுவத்தினர் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால பார்த்தோம்னா கூடுதல் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவ தரப்புல சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்மளுடைய இந்திய ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிங்கர் த்ரீ பகுதியில சீன ராணுவத்தினர் வந்து கூடுதல் படைகளை குவிச்சிட்டு இருப்பதை அறிந்த உடனே வந்து நம்மளுடைய பாதுகாப்பும் அங்கே பலப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பாதுகாப்பு சம்பந்தமாக எல்லையில நிறுத்தப்பட்டு இருக்கும் சுகோய் மிக்ரக போர் விமானங்கள் வந்து அடிக்கடி அந்த பகுதியில பறந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருகின்றன அப்படின்னும் செப்டம்பர் 8-9 ஆகிய தேதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு கூடுதல் வீரர்கள் வந்து அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு இருப்பதாக நம்முடைய அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற நடவடிக்கைகள் மூலமா பார்த்தோம்னா இந்திய ராணுவம் வந்து எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கு அப்படிங்கிறத காட்டுவதற்கே விமானங்கள் பறந்தன அப்படின்னு இப்போ நம்முடைய ராணுவ அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க. சரி நண்பர்களே, ஒரு பக்கம் வந்து சீனா வந்து போருக்கு அழைக்குது அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா கூடுதல் படைகள் அதுவும் கிட்டத்தட்ட 50,000 வீரர்கள் வந்து குவிச்சிருக்கு அப்படின்னா சீனா போருக்கு ரெடி ஆயிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும்.
இந்த நேரத்துல நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்களும் சரி இந்திய ராணுவ தளபதிகளும் சரி சரியான பாதையில சென்று சீன வீரர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பாதிப்பும் வராத வகையில அதுக்கு ஏத்தவாறு நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு சீன ராணுவ வீரர்கள் வந்து அத்துமீறினாங்கன்னா எடுத்த கால அப்படியே ஒட்ட நறுக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்தாக இருக்கு நண்பர்களே. மயிலை மயிலே இறகு போடு அப்படின்னு சொன்னா அது இறகு போடாது அப்படிங்கறது போல சீனாவை பின்வாங்கிறே அப்படின்னு சொன்னாலும் இனிமே கேட்க போறது இல்ல சீனா. அது ஒரு முடிவு பண்ணிருச்சு, எப்படியாவது வந்து நாம இழந்த இடத்தை வந்து ஆக்கிரமிக்கணும், இந்தியாவை வந்து எப்படியாவது அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கு. அதுக்கு வந்து நாம இடம் கொடுக்காம சீனாவை இப்ப இருக்கிற இடத்த விட்டு அடிச்சு ஓட ஓட துரத்தணும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்தாவும் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.